ஜெய் சாய்ராம். இன்னைக்கு மாங்காய் இனிப்பு பச்சடி வந்து பண்ண போறோம். அதுக்காக நான் ரெண்டு மூக்கு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பழுக்கிற மாதிரி லைட்டா ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மாங்காய் இனிப்பு பச்சடி பண்ணா இது வந்து சுவை வந்து கூடுதலா இருக்கும். இத வந்து எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். மாங்காயை இந்த மாதிரி துண்டு துண்டா நறுக்கி நான் குக்கர்ல போட்டுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்துனா போதும், அதுலயே வெந்துரும். நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கேன். இது வந்து ஒரு விசில் நம்ம வந்து விடலாம். ஒரு விசில் வந்து விட்டுருக்கேன். இப்போ அது வந்து நல்லா வெந்திருச்சு. உங்களுக்கு இதை நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக சும்மா அப்படியே கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றும் பாதியமாக இருந்தால் நம்ம கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் பல்லில் வந்து நமக்கு படும், அப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட. இல்லை உங்களுக்கு மொத்தமாக ஜாம் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மொத்தமாக கூட நல்லா நசிச்சுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் போடுறேன் டேஸ்ட்டுக்காக. இப்போ வெல்லம், இது ஆர்கானிக் வெல்லம், அதனால அப்படியே போடலாம். அதனால நான் அப்படியே போடுறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வந்து இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிருக்கேன். இன்னும் நமக்கு ஆற இன்னும் இது வந்து நம்ம கொஞ்சம் திக்காகும். இப்போ போதும், நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போடுறேன். உளுத்தம் பருப்பு போடுறேன். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். 2 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் போடுறேன். கருகாப்பில் சேர்க்குறேன். பெருங்காயம் போடணும். இதை இப்போ தாளிக்கிறதுல சேர்த்துவேன். தாளிச்சுட்டு மாங்காய் இனிப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.